பார்த்து சொன்னாரு ஜாதி ஜாதியா வா அப்படின்னாரு. ஓகே, அடுத்து வந்து மீன் பார்த்து சொன்னாரு ஜாதி ஜாதியா வா, அப்படியே வந்துகிட்டு இருக்கு. அடுத்து அது அப்படியே ஆயிற்றுன்றிருக்கு, இங்கே செடிக்கிட்ட அப்படியே ஆயிற்றுன்று. அடுத்து சொல்றாரு அது நல்லது என்று கண்டார். ஏன்னா மேட்ரு பின்னாடி தான் வருது. அதுக்கப்புறம் அந்த நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஜாதி ஜாதியை வரட்டும் என்றார். அது அப்படியே ஆயிற்று, தேவன் அது நல்லது என்று கண்டார். இதெல்லாம் ஹைலைட் கிடையாது. அடுத்த வசனம் ஹைலைட், பின்பு தேவன் நமது சாயலாகவும் கையெடுத்துட்டேன். நல்லா 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 இங்கதான் கனெக்டிவிட்டியா இருக்கு. ஓகே ரைட், இப்ப வாசிங்க. தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படி கொடுக்க வாசிமா. கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். பார்த்தீங்களா, செடியை பறிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு எல்லாம் ஜாதி ஜாதியா வரட்டும் அப்படின்றாரு. இல்லை இல்லையா, மாம்பழத்தில் கூட பாருங்க, கிளிமூக்கு மாவங்களாம் மாம்பழன்றாங்க. கிளிமூக்கு அடுத்து சப்போட்டாவா, சப்போட்டா அடுத்து மல்கோவா, அல்போன்சாவா, இதே நம்ம சிஸ்டர் பேர் மாதிரி இருக்கு, சிஸ்டர் அல்போன்சா. நீ ஆமா, எவ்வளோ பழம் பேர் சொல்கிறாரு பாருங்க, 800 சார், 800 வகையான மாம்பழம் இருக்குங்க. மாம்பழத்தில் மட்டும் இத்தனை ஜாதி, அது கையை தட்டுங்க சார். ஆமாம், நீங்கள் சும்மா இந்த சேலம் சேலத்து மாம்பழம் அதெல்லாம் ஒதுக்கிடணும். ஆமாம், எல்லாம் அட்வான்ஸாக போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்க அடுத்து என்ன சொல்ல, ஆதியாம் 1:11 இதை சொன்னவர் அடுத்து என்ன சொல்கிறாரு, 1:21 வாசிங்க. 1:21 தேவன் மகா அச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின் படி. இந்த 3 வசனத்தை மட்டும் வாசித்துட்டு நான் முடிச்சிர விரும்பறேன், விளக்கம் சொல்லல, வாசிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். அடுத்து வாசிங்க, தங்கள் தங்கள் ஜாதியின் படியே திரளாய் ஜெனிபிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். பாத்தீங்களா, ஜாதி ஜாதியான ஜாதி ஜாதியான. ஆமாம், உனக்கு ஜாதினு அங்கே போயிடக்கூட உறவின் அப்படிலாம் வந்துடக்கூடாது. ஆமாம், வந்து வந்து 4 குலம் 3 குலம் உறவின் அதுக்கெல்லாம் கிடையாது. அந்த ஜாதியை சொல்ல இவர் இவர் என்ன சொல்கிறாரு, சீடு ஒன்று மரத்தை பேசும்போது ஜாதி ஜாதியாக வரட்டும் அப்படின்றாரு. அடுத்து நீர்வாழ் ஜந்துக்களை பார்த்தோன்னே ஜாதி ஜாதியாக வரட்டும் அப்படின்றாரு. இதெல்லாம் மாறிச்சான்னு நான் கேட்குறேன், மாறலை. அடுத்து மிருகங்கள்கிட்ட வர்றாரு வாசிங்க, 24 பின்பு, மன்னிக்கும், 24 பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் அடுத்து ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார் தேவன். அது அடுத்து என்ன, அது அப்படியே ஆயிற்று. அவர் சொல்லிட்டார்னா அப்படியே ஆகும், ஆகாதா? ஆயிற்று. செடியை பார்த்து சொன்னார் ஜாதி ஜாதியா வா அப்படின்னாரு. ஓகே, அடுத்து வந்து மீன் பார்த்து சொன்னார் ஜாதி ஜாதியா வா. மீன் என்னென்ன இருக்கு, 4 மீன் சொல்லுங்க, கெண்டை கெளுத்தி ஐரை, அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு, அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து அது அப்படியே ஆயிற்றுன்றிருக்கு, இங்கே செடிக்கிட்ட அப்படியே ஆயிற்றுன்று. அடுத்து சொல்கிறார் அது நல்லது என்று கண்டார். ஏன்னா மேட்ரு பின்னாடி தான் வருது. அதுக்கப்புறம் அந்த நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஜாதி ஜாதியாக வரட்டும் என்றார். அது அப்படியே ஆயிற்று, தேவன் அது நல்லது என்று கண்டார். இதெல்லாம் ஹைலைட் கிடையாது. அடுத்த வசனம் ஹைலைட், பின்பு தேவன் நமது சாயலாகவும் கையெடுத்துட்டேன். நல்லா 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 இங்கே தான் கனெக்டிவிட்டியாக இருக்கு. 2 வசனத்துக்கு இருக்கிற கனெக்ஷனே அதுதான். பின்பு தேவன் நமது சாயலாகவும், அவ்வளோதான். மீதி வீட்டில் போய் வாசித்துருங்க. இதுக்கு மேலே விளக்கம் சொல்கிற ஒன்றுமே இல்லை. அதை செஞ்சார், இதை செஞ்சார், எல்லாம் ஜாதி ஜாதி. அடுத்து இது இன்னும் ஜாதி ஜாதி, அடுத்து நம்ம ஜாதி அப்படின்னு வந்து அங்கே தான் ஜஸ்டினையும் உங்களையும் என்னையும் படைச்சிட்டு அதே மாதிரி தான் போயிடும். நான் என்ன செய்யணும், ஒன்றும் செய்யணும், போயிட்டேரு ஐயா பரிசுத்தம். அது அப்படியே ஆயிற்று.